ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரபாமதன். நம்ம இருக்கிற லொக்கேஷன், ஏன் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வேர்ல்டு கோகனட் டே. வேர்ல்டு கோகனட் டே இந்த நாள் ஏன் வச்சிருக்காங்கன்றதை பற்றி இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னே கோகனட்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அதாவது தேங்காயை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன் நம்ம சவுத் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் கோகனட் மரமாகவே இருக்குது, தென்னை மரமாகவே இருக்குதுன்னு சொல்லி டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சரையும், இந்த கோகனட் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்ன இந்த மரத்துலேருந்து கோகனட் ஒன்று பறிச்சுட்டு கோகனட்டை கையிலே வச்சுட்டு பேசலாம். ஓகே, தேங்காவை கையிலே வச்சுட்டு பேச போகிறோம். தேங்காவை பற்றி ஒரு வழியா எழுதி பறிச்சாச்சு. நமக்கு எளநீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த எளநீயில் வந்து பயங்கரமாக நியூட்ரியன் இருக்குது. இதில் விட்டமின், கால்சியம், மினரல்ஸ், எஸ்பெஷலாக இந்த எளநீ குடிக்கிறது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க சாகர நிலைமை இருக்கிறாங்கன்னா அவங்க தேங்காய் பாலை ஊற்றினா பழிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் பெனிஃபிஷரியான ஒரு ஃபுட்டு வந்து இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து சாவர நேர டைமில் பால் ஊற்றுவாங்க. எந்த பாலை ஊற்றுவாங்கன்னா தேங்காய் பால் தான் ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த தேங்காய் பால் குடித்தாங்கன்னா சாகர நிலைமை இருக்கவங்க கூட பொழைச்சிக்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு அது பவர் இருக்குது. பட் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, பாக்கெட் பால் வேணும்னு ஊற்றி பொழைக்க வேணும்னு கூட சாப்பிடிச்சிடுறாங்க. ஸோ தேங்காயில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. எளநீ குடிங்க, இந்த பேக்கெட் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் குடிக்காதீங்க. அதில் கம்ப்ளீட்டாக வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதுன்னா தேங்காய் எளநீரை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கும், மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும். அண்ட் என்னுடைய மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு வந்தால் என்னோடய ஒர்க்கே வந்து டெய்லி காலையில் ஒரு எளநீ போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை பார்ப்பேன். நான் வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ்ன்றதை பண்ணுறதே பண்ண மாட்டேன். நான் விளையாடுறதுக்கு மோஸ்ட்டாக போக மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மரத்தில் ஏறி ஒரு டைம் மரத்தை இது போல் நம்ம தோட்டம் தான். ஸோ இந்த மரத்தில் ஒரு டைம் நான் ஏறி இறங்கினாலே போதும், ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் எளநீர் குடிச்சிட்டு அப்படியே மற்ற விவசாயம் இருக்கலாம் பார்ப்போம். எப்படி வேணால் சாப்பிட்லாம், தேங்காயும் சாப்பிட்லாம், எளநியாகவும் சாப்பிட்லாம். இந்த பேக்கெட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பேக்கெட் ட்ரிங்க்ஸா, அதெல்லாம் குடிக்கவே கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. பிஹெச் வேல்யூ 7 இருக்கணும், 7 அதுக்கு மேலே இருந்தால் குடிக்கலாம், அது கம்மியாக இருந்தால் ஆசிட், அது குடிக்கவே கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜி கொடுக்கும், பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்குது. இது வந்து சிவநீர்னு சொல்லுவாங்க. இது தேங்காய் இளநீர் பார்த்தீங்கன்னா சிவநீர்னு சொல்லுவாங்க. எங்கள் அக்கா பையன் இங்கே பாருங்க, சுத்தீரும் தோட்டம், எப்படி இங்கே வந்தானே தெரில. எங்களை பார்த்துட்டு ஓடி வந்துட்டுருக்கான். திடீர்னு நாங்களே இப்போ தான் பார்த்தோம். பாப்பா சிவநீர்னா அது அந்த அளவுக்கு இதில் எனர்ஜி இருக்குது. இந்த எளநீ குடிச்சோம்னா அதுக்கு தேங்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேங்காயில் ஒரு ஆசிட் இருக்குது, அந்த ஆசிட் பேர் லாரிக் ஆசிட். இந்த லாரிக் ஆசிட் வேறு எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா தாய்ப்பாலில் மட்டும்தான் கிடைக்கும். தாய்ப்பாலில் வந்து ஏன் வந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு தேவையான மொத்த நோய் எதிர்ப்பு சக்தியுமே எங்கே கிடைக்குது, தாய்ப்பால் குடிக்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குது. ஸோ அந்த தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான பவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எளநீயே ப்ரிஃபர் பண்ணி குடிக்கலாம். எளநீயில் இருக்கிற அந்த தேங்காய் பாலில் அவ்வளோ நியூட்ரியன்ட் இருக்குது, அவ்வளோ லாரிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் இருக்குது, கால்சியம், மினரல்ஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம், ஏன் இன்றைக்கி வேர்ல்டு கோகனட் டேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கான ரீசனை பார்க்கலாம். ஆக்சுவலாக ஏன் செப்டம்பர் 2 வந்து வேர்ல்டு கோகனட் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா,
ஃபார்மேஷன் டே ஆஃப் ஏஷியன் ஸ்பெசிஃபிக் கோக்னட் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி ஃபார்மேஷன் டேவை வந்து ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக தான் இந்த டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த கம்யூனிட்டியில் வந்து 18 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ வந்து அதனால் ஆல் ஓவர் த வேர்ல்டு வி ஆர் செலிப்ரேட்டிங் வேர்ல்டு கோக்னட் டே ஆன் செப்டம்பர் 2. எப்போது இந்த கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னா 2009 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்கர்டா இன் இந்தோனேஷியா. அண்ட் இதை வந்து நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கோக்னட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் பீப்புள் வந்து கோக்னட்டோட யூஸை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும். நெக்ஸ்ட் வந்து இந்த கோக்னட் வந்து என்னென்னா நம்மளுடைய பாவர்ட்டி ரிடக்ஷனில் வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த வேர்ல்டு கோக்னட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து ஹையஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கோக்னட் ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்தோனேஷியா தான் டாப்பில் இருக்குது. இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட் வந்து டாப் கோக்னட் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசாம். எப்படி அசாம்னா அசாமில் மட்டும் 20,368 ஹெக்டர்ஸ் வந்து கோக்னட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 33,493 ஹெக்டர்ஸ் வந்து கல்டிவேஷன் நடக்குது. அதில் வந்து அசாமில் தான் மேஜர் கல்டிவேஷன் நடக்கிறதுனால மேஜர் கோக்னட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் வந்து அசாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து கோக்னட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கோக்னட் டெவலப்மெண்ட் போர்டு தான் வந்து கோக்னட் பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 2 வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்தி அது மூலிமா நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இதோடைய அனதர் நேம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கல்ப விரக்ஷான்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் 1000 யூசஸ் அப்படின்ட்டு இதுக்கு நிறைய நேம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து 49th மோஸ்ட் வேல்யூபிள் க்ராப் இன் த வேர்ல்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ இந்த ப்ராடக்ட் வேல்யூ வேர்ல்டு மார்க்கெட்டில் இதோட ப்ராடக்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $60K. ஏன்பா கோக்னட்டை பார்த்தியா, இளநீ குடிச்சியா, தேங்காய் வச்சு சட்னி அரைச்சா, சாப்பிட்டு போகிறத விட்டு எதுக்குப்பா வேர்ல்டு கோக்னட் டே? கோக்னட்டுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து பீப்புளுக்கு வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்காக தான் செப்டம்பர் 2 எவ்ரி இயர் வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா கோக்னட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இந்த கோக்னட்டை வந்து எல்லாருமே இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான், ஸோ இந்த காரணத்தினால தான் செப்டம்பர் 2 எவ்ரி இயர் வந்து வேர்ல்டு கோக்னட் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. Thanks for watching. I will see you in the next video. Until then, bye from Prabhamadan. Bye-bye.